ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரியாலிட்டி ஜோன். நான் தான் உங்கள் ஆயிஷா. ஸோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு டாபிக், அதாவது நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ். அதாவது நோபல் ப்ரைஸ் அப்படின்றது வந்து யாருனால கொடுத்தாங்க, எப்போலேருந்து கொடுத்தாங்க, அண்ட் எப்போ கொடுப்பாங்க, அண்ட் இந்த வருஷம் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக ஷார்ட்டாக இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ஃபர்ட் நோபல் அப்படின்ற ஒரு பர்சனால தான் நோபல் ப்ரைஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் எப்போலேருந்துன்னா 1901 நோபல் ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் இந்த நோபல் ப்ரைஸில் உள்ள கேஷ் ப்ரைஸோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $1.5 million. ஓகேவா? அண்ட் இதை நோபல் ப்ரைஸை வந்து எப்போல்லாம் கொடுப்பாங்கன்னா December 10 அன்னைக்கு, எல்லா வருஷமும் December 10 அன்னைக்கு கொடுப்பாங்க. ஸோ இது எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா மெடிசனுக்கு கொடுப்பாங்க, லிட்ரேச்சர், எக்கனாமிக்ஸ், பீஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், இவ்வளோத்துக்கும் நோபல் ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷம் 2019 வந்து யாரெல்லாம் எதுக்கு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, எந்த ரீசனுக்காக வாங்கியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெடிசன் பார்க்கலாம். ஸோ மெடிசனுக்கு வந்து வாங்கினது யாருனா வில்லியம் ஜி கேலன். ஸோ இவங்க வந்து அமெரிக்காவை சார்ந்தவங்க, இவங்க வந்து மெடிசனுக்காக வாங்கியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பர்சன் வாங்கியிருக்காங்க, அவங்க யாருனா கிரெக் எல் செமன்ஸா. ஸோ இவங்களும் வந்து மெடிசனுக்காக வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து பிரிட்டன் நாட்டை சார்ந்தவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து எதுக்காக மெடிசனுக்கு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும், ரைட்? ஸோ அந்த ரீசன் என்னென்னா இவங்க வந்து ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எதுக்காகனா கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கு, அந்த அனீமியான்ற டிசீஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு. ஸோ இதனால் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து லிட்ரேச்சர். லிட்ரேச்சருக்கு ஒரு பர்சனுக்கு இந்த வாட்டி நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. அவங்க நேம் என்ன? பீட்டர் ஹாங்கே. ஸோ அவங்க வந்து ஆஸ்திரியா நாட்டை சார்ந்தவங்க. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்க்கு வந்து மூணு பேருக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளவங்க வந்து அப்ஜித் பானர்ஜி. ஸோ இவங்க வந்து இந்தியாவில் வெஸ்ட் பெங்காலை சார்ந்தவங்க. அண்ட் செகண்ட் ஒன்று வந்து எஸ்தர் டாஃப்லோ, இவங்க ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்தவங்க. தேர்ட் வந்து கிராமர். ஸோ இவங்க வந்து அமெரிக்காவை சார்ந்தவங்க. நெக்ஸ்ட் வந்து பீஸ். பீஸ்னா அமைதி. ஸோ அமைதிக்காக யாருக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்குன்னா அபி முகமது அலி. ஸோ இவங்க வந்து எத்தியோப்பியா நாட்டுடைய பிரதமர். ஸோ இவங்களுக்கு வந்து பீஸ்க்காக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில் வந்து மூணு பேருக்கு கிடச்சிருக்கு. அது யாருன்னா ஜான் குடைனா, அவங்க வந்து அமெரிக்காவை சார்ந்தவங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்லி வைடிங் ஹாம். ஸோ இவங்க வந்து பிரிட்டன் நாட்டை சார்ந்தவங்க. நெக்ஸ்ட் வந்து அக்கீரா யோஷ்னா, இவங்க வந்து ஜப்பான் நாட்டை சார்ந்தவங்க. ஸோ இந்த மூணு பேருக்கும் எதுக்காக கிடச்சிருக்குன்னா இவங்க வந்து லித்தியம் வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க கெமிஸ்ட்ரியில். ஸோ அதனால இவங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து மூணு பேருக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் மேயர். ஸோ இவங்க சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவங்க. நெக்ஸ்ட் ஜேம்ஸ் பி ஃபாசிக், இவங்க கெனடா நாட்டை சார்ந்தவங்க. அண்ட் டி டயர் குவிலோஷ், இவங்க வந்து சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு எதுக்காக கிடச்சிருக்குன்னா இவங்க யூனிவர்ஸ் பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நோபல் ப்ரைஸ் வந்து நீங்கள் எதுக்காக யூஸ், உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதுலேருந்து கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அகெயின் பாய் ஃப்ரம் ஹுசே ஆயிஷா.